ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம ஜோன் கேம், இதை எப்படி ப்ளே பண்ணுறது, ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண காயின்ஸ் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் ஏர்னிங் ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம். வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகலாம், ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிவி அப்படி இல்லைனா யாண்டக்ஸ் ப்ரௌசர் தேவைப்படும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேமோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிவி ப்ரௌசர் இல்லைனா யாண்டக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரௌசரில் போயிட்டு கீழே நான் கேம் லிங்க் கொடுத்துருப்பேன்ல, அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேமோட இன்டர்ஃபேஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரைட் சைட் கார்னரில் கனெக்ட் வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்ட் வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பெரா ஆல்கோ வேலட், மை ஆல்கோ வேலட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் மை ஆல்கோ வேலட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து செட்டப் வேலட் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். அதில் வந்து நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதில் அசெப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளை வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் நியூ அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்காது, இருக்கிறவங்க எக்ஸிஸ்டிங் போடுங்க, இல்லாதவங்க நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்களா 1-5, 6-5, இது வந்து நமக்கு அவங்க கொடுக்குற வேட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 25 வேட்ஸ் இருக்கும். இந்த வேட்ஸ் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வேட்ஸை வந்து. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஒருவேளை வேலெட் பாஸ்வேர்டு எல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை வேறு எதாவது வேலெட்டில் இம்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே ஷோ ஆகும். இது வந்து நான் ஜஸ்ட் வீடியோக்காக மேக் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு, ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, வேறு ஏதாவது ஃபோன்லேருந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 4, 5, 21 அந்த வேர்டு எது எதுன்னு கேட்குது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு அங்கே கொஞ்சம் ஒரு 25 வேர்ட்ஸ் காமிச்சுங்களா, அதில் 4th வேர்டு எது அப்படின்றத கீழே கிளிக் பண்ணுங்கள். 5th வேர்டு எது அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு வேர்ட்ஸும் பார்த்து நம்ம கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா இதில் வந்து நமக்கு வெரிஃபை பார்ஸ் அந்த ஆப்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்க நினைக்கிறீங்க, உங்கள் நேமோ இல்லை ஏதாவது ஒரு நேமோ கொடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரி, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஓகே, கொடுத்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ நான் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து 0.24 USD வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அவங்களே கொடுக்குறாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து கேம் உள்ளே வாங்க. இப்போ அந்த கனெக்ட் வேலட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வேலட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகலை அப்படின்னா செகண்ட் டைம் அந்த கனெக்ட் வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மை ஆல்கோ அப்படின்றத இப்போவும் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன சைன் இன் ரிக்யூஸ்ட் மாதிரி கேட்கும், நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைன் இன் ரிக்யூஸ்ட் மாதிரி கேட்கும். நீங்கள் கார்னர் ரைட் சைடில் வந்து செலக்ட் ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்மக்கிட்ட வந்து சைன் டிரான்சாக்ஷன் அடுத்த ஆப்ஷன் கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ண கேட்டுச்சு, இப்போ வந்து சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் ஆப்ஷன் கேட்குது. ஓகே, நீங்கள் அதை சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அவ்வளோதான் நம்ம வேலெட் வந்து அது கூட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா நமக்கு வேலெட் கனெக்ட் ஆயிடுச்சு காமிக்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நமக்கு சைன்இன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ கவனமாக பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இமெயில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இமெயில் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம இமெயில் ஐடிக்கு இவங்க வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இது. அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்த ஓடிபி வரும். இந்த ஓடிபி அப்படியே காப்பி பண்ணி அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலெட் எல்லாமே கம்ப்ளீட்டடாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு வேலெட் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே.
அடுத்து இதில் வந்து கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேம்ஸாக தான் இருக்குது. நம்ம கேம் ப்ளே பண்ணுறது வந்து ஃப்ரீ, அப்புறம் அமௌண்ட் ரெண்டுமே இருக்குது. ஆல்கோ வச்சும் ப்ளே பண்ணலாம், நாம் வந்து ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சூஸ் பண்ணிவிட்டு சோலோ டீம் பேட்டில் இருக்கும். நம்ம வந்து நான் வந்து சோலோ தான் போட்டிருக்கேன், சோலோ ப்ளே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீ பேட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க வந்து கேம் பாஸ் அப்படின்ற ஒன்று கேட்குறாங்க. ஒரு சில கேமுக்கு அது கேட்குறாங்க, ஆனால் கண்டிப்பாக நம்ம கேம் பாஸ் வந்து நம்ம மின் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற 50% எல்லா கேம்லையுமே, மேக்ஸிமம் எல்லா கேம்ஸ்லையுமே 50% மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ண வேண்டாம், உங்களால் இதில் ஏர்ன் பண்ணுற மணியை வேணால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், டெபாசிட் மட்டும் யாரும் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது எல்லா வீடியோலையுமே அதுதான், ப்ரைஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தா தெரியும். ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 5 ஆல்கோ கொடுக்குறாங்க, ஒரு சில கேமுக்கு வந்து 300 ஆல்கோ கொடுக்குறாங்க. ஒரு ஆல்கோ ப்ரைஸ் வந்து 20 ரூபீஸ். நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறதா இருந்தால் 6000 ஏர்ன் பண்ணலாம் ஒரே டைம். இப்போ நம்ம வந்து கேம் பாஸ் எப்படி மின் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த கேம் பாஸ் வேஜ் காமிக்க முடியல, அதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஆல்கோ வேலெட், நம்ம மை ஆல்கோ வேலெட்டை சூஸ் பண்ணோம்ல, மை பேர் மை ஆல்கோ வேலெட் பேஜ் வந்து ஓப்பன், அந்த வேலெட் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு சைன்இன் மட்டும் கேட்கும், அதை வந்து அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேம் பாஸ் வந்து நம்ம வேலெட்லேயே ஷோ ஆகிடும். ஷோ ஆனதுக்கு அப்புறமா இதோ பார்த்தீங்களா ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஷோ ஆனதுக்கப்புறமா மறுபடி கேம் வந்து ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நாம் வந்து கொடுக்குற கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே சின்ன சின்ன கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டே ஒரு நாள் ஒரு 21 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். எல்லா கேம்லேயும் 1 டைம் 2 டைம்ஸ் தான் ப்ளே பண்ணியிருப்பேன். என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 1.17 ஆல்கோ வந்து கிரியேட்டாக இருக்குது. ஒரு ஆல்கோ வேலெட் வந்து ஒரு ஆல்கோ ருபீஸ் வந்து 20. இப்போ வந்து நான் இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு மை ஆல்கோ வேலெட் ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் ஆகிருக்கலாம், அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஷோ பண்ணுது. இதில் வந்து சென்ட் ரிசீவ் 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ என்னோடய ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இதை வித்ட்ரா பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். வித்ட்ரால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் இதை என்னோடய ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஆல்கோவர் டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே எக்ஸில் ரிசீவ் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இதில் வந்து வேலெட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு அமௌண்ட் வந்து வித்ட்ரா ரிசீவ் ஆகிடும். இதில் வந்து வித்ட்ரா ஆகிடும், அதில் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆகலை, ஏன்னா அட்ரஸில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அவங்க நெட்ஒர்க் வேறவா இருக்கலாம். ஸோ நான் மறுபடி இது வந்து எனக்கு விட்டு ஆகாதனால நான் வந்து என்னோடய பினான்ஸ் ஐடியில் இருந்துட்டு அதில் ஆல்கோவா டெபாசிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அதில் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து விட்ராவல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கேம் வந்து ரொம்ப நல்லாவே விளாடுவீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு எப்படியும் 5000-10000 மேலே ஏர்ன் பண்ண முடியும். நல்லா ப்ளே பண்ணுறவங்க ஸோ எல்லோரும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா என்னோடய வித்ட்ரா ப்ரூஃப் வந்து லைவாக ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோடய பினான்ஸ் ஐடியா வந்து நான் பினான்ஸில் வந்து ரிசீவ் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணி இதில் போடுறேன். போட்டு மேக்ஸிமம் புது ஐடி போட்டோம் அப்படின்னா 0.1 வந்து மினிமம் 0.1 இருந்தால் தான் விட்ரா பண்ண முடியும். நான் வந்து இப்போ பினான்ஸ் ஐடியை காப்பி பண்ணிட்டு அதுக்கு வந்து விட்ரா கொடுக்குறேன். கொடுத்து எனக்கு ஒரு வித்தின் 1 or 2 minutes வந்து விட்ராவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பினான்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு நான் பினான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னா என்னோடய லைவ் பேமெண்ட் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.